ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவாஸ் வேர்ல்ட். அனைவருக்கும் வணக்கம். செம்பருத்தி சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்து போச்சு அதை பத்தி நம்ம ரிவ்யூவா பேசலாம். நேத்தான எபிசோட்ல நம்ம பார்த்தோம், அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்காக தான் ஷுவர்ட்டி அவங்க கேட்டுட்டே இருக்கும் போது ஆதித்யா வந்து ஹார்ட் ஒர்க்கில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துட்டேன், அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்துருங்க, நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்குறேன், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1% ஆவது என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் என்னோட ஹார்ட் ஒர்க்கு மேலே நம்பிக்கை இருந்துட்டேன்னா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு சொல்லும்போது வெளியே வெயிட் பண்ணி அவங்கள உட்கார வச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் முடியறதுக்கு முன்னாடி தான் நந்தினி அந்த ஹாலுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அகிலாண்டேஸ்வரியை அங்கே வர வைக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். நந்தினி மைண்டுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரிக்கும் ஆதித்யாவுக்கும் நடுவில் விரிசல் தான் வந்திருக்கு, அதனால்தான் அகிலாண்டேஸ்வரி இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணி கொடுக்க மாட்டோம், ஷுவர்ட்டி கொடுக்க மாட்டோம். அப்படி அகிலாண்டேஸ்வரி பண்ணிட்டேன்னா கண்டிப்பா ஆதித்யாவுக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் நடுவில் ஒரு போட்டி தான் வந்துட்டு இருக்கும், அது அம்மா மகனுக்கு நடுவில் பெரிய ப்ராப்ளம் உருவாக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம் உருவாகணும், அதுக்காக தான் நந்தினி அப்படி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கான எபிசோட் பார்த்துட்டேன்னா, நந்தினி ஃபோன் கால் வந்ததுக்கு அப்புறம் அகிலாண்டேஸ்வரி வேகமாக வெளியே கிளம்பி போகிறது. எங்கே போகிறோன்னு வனஜா கேட்கும்போது அவள் கேள்விக்கு கூட பதில் சொல்லாமலே வெளியில் கிளம்பி போடுறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸுக்குள்ளே வந்து அந்த ஆஃபீஷியல்ஸ்கிட்ட அகிலாண்டேஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கிட்ட சொல்கிறா, அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவில் பெரிய பிரச்சனைகள் நடக்கும், அது பெரிய விஷயம் இல்லை, எல்லா வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், அது பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் பண்ணணும்னு நந்தினி நினச்சிட்டேன்னா அது கண்டிப்பாக நடக்காது. எதுவாக இருந்தாலும் எந்த மாதிரி தப்பு பண்ணாலும் ஆதி என்னுடைய மகன் தான், அவனுக்காக 1000 கோடி இல்லை 50000 கோடி கூட நான் ஷுவர்ட்டி கொடுப்பேன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டில் எல்லாம் எக்ரிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியே கிளம்பும்போது ஆதித்யாவை உள்ளே கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், அகிலாண்டேஸ்வரி வந்து உங்களுக்கு ஷுவர்ட்டி கொடுத்துருக்கு, அதனால தான் நீங்கள் தைரியமாக தாராளமாக இந்த எக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண முடியும் அப்படி சொல்லும்போது, ஆதித்யா வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்துடுச்சு, எதனால யார் ஷுவர்ட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அங்கே நடந்த விஷயங்கள் மற்றவங்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. அது கேட்கும்போது ஆதித்யா வந்து இந்த ப்ராஜெக்ட் எதுவும் எனக்கு வேணாம், நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு என் ஹார்ட் ஒர்க்கு மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன்னா நான் கண்டிப்பாக அது முடிச்சு கொடுப்பேன், ஆனால் அதுக்காக என் அம்மாவுக்கிட்ட இருந்து நீங்கள் ஷுவர்ட்டி வாங்குறதுனால தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எதுவும் வேணாம்னு சொல்லி வெளியே கிளம்புது. இன்னொரு பக்கம் பார்த்துட்டேன்னா, பார்வதி வந்து புருஷோத்தமனுக்கிட்டும் ஐஸ்வர்யாவுக்கும் எல்லாருக்கும் டீ எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் புருஷோத்தமன் விசாரிக்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பற்றி. அது கேட்கும்போது அதுக்கு பார்வதி பதில் சொல்றானா, அந்த பட்ஜெட் விஷயமா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அதை சப்மிட் பண்றதுக்காகத்தான் மாமா வெளியே போயிட்டாரு, என்ன நடந்திருக்கு தெரியல, அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடந்துடுச்சு, அதை பத்தி அவங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வனஜா அதை ஒட்டி கேட்கிறாங்க. வனஜாவுக்கு வந்து பெரிய கோபம். இதுக்கு முன்னாடியான சீன்ல தான் நந்தினி வனஜாவை ஃபோன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஏன்னா அம்மாவுக்கும் மகனுக்கு நடுவில் விரிசல் வந்துட்டேன்னா அந்த பிசினஸ் அந்த எக்ரிமெண்ட் நந்தினிக்கு கிடைக்கும், அதனாலதான் அவங்களே இந்த மாதிரி கோபம் ஏத்தி விட்டு அங்கே கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்திலேக்கு அனுப்பி விட்டதே நந்தினி தான். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுதான் வனஜா மைண்டுக்குள்ள ஓடுது. வனஜா வந்து சொல்றா, மைண்டு வாய்ஸ்ல சொல்றா, எதுவா இருந்தாலும் ஆதித்யாவுக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக கிடைக்க மாட்டோம், ஏன்னா அகிலாண்டேஸ்வரி ஷுவர்ட்டி எதுவும் கொடுக்க மாட்டோம், அதுக்கப்புறம் நந்தினிக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும், எதுக்காக இவங்க இவ்வளோ சந்தோஷப்படணும் அப்படியெல்லாம் வனஜா மைண்டு வாய்ஸ்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியிலிருந்து அகிலாண்டேஸ்வரி என்ட்ரி ஆகுது, ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. அந்த டைம் பார்த்து அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஃபேஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்வதி வந்து இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பின்னாடியே வந்து ஒரு கார்னரில் தான் நின்றுட்டே இருக்கும். அகிலாண்டேஸ்வரி பார்வதி முகத்தில் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும். அவள் போன விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சீன்ஸோடு தான் இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சு போயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் செல்ஃபாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அவனுடைய ஹார்ட் ஒர்க்காலே, ஆதித்யாவோட ஹார்ட் ஒர்க்காலே முன்னேறி வரணும்னு ஆதித்யா உறுதியாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வேண்ட எல்லா தகுதியும் குவாலிட்டியும் ஆதித்யாவுக்கு இருக்குன்னு இன்னொரு வாட்டி கூட ஆதித்யா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அகிலாண்டேஸ்வரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தம் மகனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோன்னு உறுதியாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பி ஆகுது. ஏனாலும் வரப்போற எபிசோட்ல என்ன நடக்கும்னு தெரியாது, அகிலாண்டேஸ்வரி மைண்டு சேஞ்ச் ஆகிறதுன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்துல ஆடியன்ஸ் நினைச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். ஒரு விஷயத்துல தான் ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா நந்தினியும் வனஜாவும் எவ்வளோ பெரிய பிளான் போட்டுட்டாலும் அது கடைசி நிமிஷத்தில் தான் கடைசியில் அது ஃபெயிலாக போயிடுறது பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக போகுது.
இன்னும் ஆடியன்ஸுக்கு போரான இன்னொரு விஷயம் கூட இருக்கு. ஏன்னா நந்தினிக்கும் வனஜாவுக்கு இருக்கிற உறவு தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் உருவாக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன் கூட அகிலாண்டேஸ்வரிக்கு தெரிய வந்துட்டேன்னா அது ரொம்பவே சூப்பரா போயிடும். அந்த மாதிரி சீன்ஸை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அது கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்குங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ். அண்ட் இந்த வீடியோஸ் நீங்க முத முதலா பாக்குறேன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கூட இருக்கு, அது கூட கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சுட்டேன்னா அது பிரஸ் பண்ணி வச்சுட்டேன்னா நீங்க ஃபியூச்சர்ல போட போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச். ஹேவ் எ நைஸ் டே அண்ட் டேக் கேர். பை பை.